First year students, I am Pratibha, Assistant Professor, Department of Business Administration, Joseph College. In this class, we are going to see features of good planning from Principles of Management paper. So, on the subject line, features of planning. Features of the introduction of solitary, either the over points or a brief analysis of other next previous and up under. சொன்னதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும். சரி, அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எக்ஸாம்ஸ்லலாம் கேட்கும்போது இதெல்லாம் பிக் ஆன்சர்ஸில் கேட்பாங்க. ஸோ கேட்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த சப் டாப்பிக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கிளியராக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்கூல்ஸில் வந்து சின்ன சின்ன சப் டாபிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. காலேஜ் அப்படின்னு வரும்போது இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு பார்க்க தான் பெருசாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் பட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட், இப்போ நான் உங்களுக்கு இந்த 7 பாயிண்ட்ஸையும் ஜஸ்ட் அதனுடைய சப் டைட்டில் வாட் தே கோயிங் டு சே அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ க்வெஷ்சனில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எக்ஸ்பிளைன் அபவுட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளானிங் கேட்பாங்க. ரைட் அபவுட் குட் பிளான் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ரைட் அ ப்ரீஃப் கான்செப்ட் ஆஃப் குட் பிளானிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். எப்படி வேணால் கேட்பாங்க, ஒரு நல்ல பிளானிங்கோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட் பிளான், ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளானிங் இப்படி எப்படி கேட்டாலும் இந்த பாயிண்ட்ஸை போட்டு நீங்கள் எழுதலாம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளானிங் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் அ கோல் ஓரியன்ட் அப்ரோச். கோல் ஓரியன்ட் அப்ரோச் அப்படின்றது என்னென்னா, எப்போவுமே பிளானிங் அப்படின்றது ஒரு நோக்கத்தை முன்னிறுத்தி செயல்படுறதாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சாக தான் இருக்கும். ஒரு வேளை அங்கே கோலே இல்லை அப்படின்னா பிளானிங்க்கான அவசியமே இருக்காது. ரைட், அங்கே ஒரு நோக்கமே இல்லை, ஒரு நோக்கத்தை வச்சு அவங்க செயல்படலைன்னா அங்கே பிளான் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ பிளான் எப்போவுமே எதை டுவர்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், எதை வந்து நோக்கமாக வச்சுருக்கோம் அப்படின்னா, அவங்க எந்த நோக்கத்தை மையமாக வச்சு பண்ணுறாங்களோ அதை மட்டும் டார்கெட் பண்ணும். ரைட், அதை டார்கெட் பண்ணி தான் அதோடய ஒர்க்கே இருக்கும். நம்பர் டூ, இட் இஸ் அ ஃபார்வர்ட் லுக்கிங் ப்ராசஸ். எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ப்ராசஸ் இல்லை ஃபெயிலியர் ஒர்க்ஸ்லாம் வந்து நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதை ப்ராப்பராக என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபார்வர்ட் லுக்கிங் ப்ராசஸ் அப்படின்றது என்னென்னா, முன்னவே நம்ம என்ன பண்ணணும், இப்படி நடக்கும், ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு 10:00 இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சி உங்களுக்கு டைமிங் தெரியும், இந்த டைமில் பஸ் ஏறினா அந்த பஸ் 3 மணிக்கு போயிடும். 10:00 நீங்கள் ஒரு 9:30 இங்கே வந்து ரீச் ஆகிற மாதிரி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும் இல்லையா. ஸோ உனக்கு தெரியும், நீ 8:00 வீட்டில் கிளம்பினா கண்டிப்பாக அது 10 எக்ஸீட் ஆகிடும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, டைமை பேஸ் பண்ணி உங்களுக்கே தெரியும் இந்த டைமுக்கு கிளம்புனா இப்படி நடக்கும், ஸோ ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்றது. இதேவே ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதோ இல்லை ஒர்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும், ஃப்யூச்சரில் அதாவது தொலைநோக்கு பார்வை கொண்டு யோசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த ஃபார்வர்ட் லுக்கிங். முன்னவே என்ன நடக்க போகுது அப்படின்றத பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ பிளானிங் நம்ம பண்ணுறதுனால ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் ப்ராசஸ் இருக்குது. ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நம்ம ஒரு விஷயத்தை செயல்படுறதுக்கான ஒரு இன்டென்ஷனோடு நம்ம பண்ணுறதுக்கு இந்த பிளானிங் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. So which is said to be as good plan. And next we're going to see choice making activity. இப்போ நிறைய விதமான சாய்ஸஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ பிளானிங்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும், இதை பண்ணலாம் இதை பண்ணலான்ட்டு. ஆனால் இப்போது ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த 4 ஆப்ஷன்ஸில் எது ஆர்கனைசேஷனுடைய கோலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, அதாவது ஒரு கம்பெனியோட நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி எந்த பிளான் இருக்குது அப்படின்றத பிச் பண்ண, அந்த சாய்ஸை வந்து டிசிஷனாக எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆக்டிவிட்டியாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். எந்த கோலை வந்து நம்ம பிக் பண்ணால் மீன்ஸ் எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ப்ராபப்ளி ஆர்கனைசேஷன் கோல் அச்சீவ் பண்ணுறதா இருக்கணும் அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரியான பிளான் தான் என்ன பண்ணுவாங்க, பிச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வி கோயிங் டு சி ப்ரைமரி ஃபங்க்ஷன். பிளானிங் அப்படின்றது தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லேயே பார்த்துருப்போம், அதுதான் ஒரு முதன்மையான ஒரு செயல்பாடு, ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் பிளானிங் யூ கோ ஃபார் ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், லீடிங், கண்ட்ரோலிங், இதெல்லாமே அதுக்கு அடுத்தடுத்து வர்றது தான். பிளானிங் அப்படின்றது தான் முதன்மையான ஒரு செயல்பாடு. நீ பிளான் பண்ணாமல் நெக்ஸ்ட் எந்த ஒர்க்கையுமே என்ன பண்ண முடியாது, ஸ்கெடியூல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வி கோயிங் டு சி பிளானிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போ பிளானிங் அப்படின்றது ஒரு கண்டினியூஸான ப்ராசஸ். ஏன் அப்படி சொல்கிறாங்க பிளானிங் கண்டினியூஸ் ப்ராசஸ்?
ஏன் பிளானிங்கை வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பண்ண போகிற ஒரு ஒர்க்குக்காக நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஒரு ஒர்க்குக்காக நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அதோட விட்டுருவீங்களா? இல்லை நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த ஒர்க்கு எப்போல்லாம் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஒர்க்குக்கான பிளானிங்கை ரெடி பண்ணிகிட்டே இருப்பீங்க, பிளானிங்க்கான ஸ்கெடியூல்ஸ் போட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ பிளானிங் அப்படின்றது இட்ஸ் நாட் அட் த டைம் ஆஃப் ஒர்க், அந்த வேலையை செய்கிறதுக்காக மட்டும் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு தடவையும் அந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ தட் இஸ் செட் டு பி ஆஸ் பிளானிங் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். அதனால தான் பிளானிங் அப்படின்றது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்களாவே எடுத்துக்கோங்க, இப்போ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஒன்றுமே பிளானிங் அண்ட் டைமிங்லாம் ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்களா? இல்லை அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் வேறு எந்த ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நீங்கள் பிஃபோர் யூ கோயிங் டு பிளான் அபவுட் த ஒர்க் வாட் யூ கோயிங் டு டூ. ஸோ பிளானிங் கான்செப்டில் நம்ம தானே பார்த்தோம், வாட் யூ கோயிங் டு டூ, வேர் யூ கோயிங் டு டூ, வென் யூ கோயிங் டு டூ, அண்ட் ஹவ் யூ கோயிங் டு டூ, ஹூ கோயிங் டு டூ தட் ப்ராசஸ். இதுதான் பிளானிங்கான பேசிக் ஸ்டெப். யார் அந்த வேலையை செய்ய போகிறா, எப்போ அந்த வேலையை செய்ய போகிறாங்க, எந்த நேரத்தில் செய்ய போகிறாங்க, எப்படி செய்ய போகிறாங்க, ஹவு மெனி கோயிங் டு டூ, எத்தனை பேர் செய்ய போகிறாங்க. திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளானிங். அண்ட் நெக்ஸ்ட் வீக் கோயிங் டு சி பர்வாசிவ் ஃபங்க்ஷன். பர்வாசிவ் அந்த ப்ரொனவுன்சியேஷன் பார்த்துக்கோங்க. பர்வாசிவ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, அந்த வேர்டு தான் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அப்படின்னா என்னென்னா, எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து இப்போ வேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிளானிங் பார்த்தீங்கன்னா நான் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அது வெறும் ஆர்கனைசேஷனில் மட்டும் இல்லை, ஒர்க்கில் மட்டும் இல்லை, இன் ஆர் பர்சனல் லைஃப், இன் ஆர் டே டு டே ரொட்டீன் ஒர்க்ஸ்லையுமே அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ பிளானிங் இஸ் செட் டு பி ஹேஸ் எ பர்வாசிவ் ஃபங்க்ஷன். எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கும், எங்கேயுமே இல்லைன்னே சொல்ல முடியாது. இப்போ ஆர்கனைசேஷனில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் பிளானிங் இருக்கும் மேம், மார்க்கெட்டிங்கில் இருக்காது, சேல்ஸில் இருக்காது. அது நம்ம விற்கிறத நம்ம அதுக்கு எதுக்கு மேம் பிளான் பண்ணோம், யாராவது வந்து கேட்டால் கொடுத்துடலாம். மார்க்கெட்டிங்னா என்ன மேம் எடுத்துகிட்டு போய் இதை பற்றி ரீச் பண்ணுறது, இதுக்கு என்ன மேம் பிளானிங்? இல்லை, மார்க்கெட்டிங்க்குன்னு ஒரு பெரிய ஸ்கெச் ஆஃப் பிளானிங்கே இருக்குது. நீங்கள் மார்க்கெட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பிளேஸோட செக்மெண்டேஷன் பார்க்கணும், அந்த ஜியோகிராஃபிக்கல் ஏரியா பார்க்கணும், அந்த டெமோக்ராஃபிக் கண்டிஷன் பார்க்கணும், அந்த பீப்புளெல்லாம் உங்கள் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு கேப்பபிளா அப்படின்றத செக் பண்ணணும். எந்த இடத்துலையுமே வந்து டிமாண்டு நீட் இல்லாத பிளேஸில் கொண்டு போய் நீ ப்ராடக்ட்டை எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ பிளேஸு கன்சிடர் பண்ணணும். எவ்வளோ விஷயம் இருக்குது இன் எனி கைண்ட் ஆஃப் செக்மெண்ட், இன் எனி கைண்ட் ஆஃப் பிளேஸ், பிளானிங் இஸ் அ பர்வாசிவ் ஃபங்க்ஷன். அது எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான். ஸோ இங்கே தான் இருக்கும், இவங்க தான் செய்வாங்க, இவங்களுக்கு தான் அப்படின்லாம் கிடையாது. வென் யூ பிளான் பிஃபோர் ஒர்க், யூ சக்சீட், யூ கம்ப்ளீட் வெல், யூ லேர்ன் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் தட். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வி த ஃபைனல் ஒன் வி கோயிங் டு சி, பிளானிங் இஸ் அ டைனமிக் ப்ராசஸ். பிளானிங் டைனமிக் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து சேஞ்சஸ். பிளானிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போது இந்த டைமிங்க்கு இந்த டைமில் வந்து ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு ரூல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராசஸ் ரெடி பண்ணுவோம். ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் வந்து ஒரு கம்பெனியில் ரூல்ஸ் வந்து மாற்றுறாங்க. அதாவது நான் இப்போ சொல்கிறது ஸ்ட்ராட்டஜின்னு கிடையாது, ஸ்ட்ராட்டஜி ஸ்டேபிளாக இருக்கும். வேணும் அப்படின்னா ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணி மாற்றுவாங்க. இங்கே வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், அதாவது ஆர்கனைசேஷன் உள்ளேயும் வெளியிலேருந்து சில மாற்றங்கள் நடக்கும்போது பிளானிங்லேயும் என்ன இருக்கும்னா சில சேஞ்சஸ் இருக்கும். அது தான் வந்து டைனமிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன் மேம் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க அப்படிலாம் இல்லைப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபேக்ட்ரி வந்து சுகர் ஃபேக்ட்ரி எடுத்துக்கோங்க. சுகர் ஃபேக்ட்ரியில் வந்து இந்த கரும்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, கம்பெனியில் கொடுப்பாங்க. அது யார் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னா விவசாயிகள் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா. இப்போ அங்கே இருக்க ஃபார்மர்ஸ்லாம் அவங்க கல்டிவேட் பண்ண அந்த கரும்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபேக்ட்ரிஸில் கொடுப்பாங்க. இப்போது கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? இல்லை இல்லை, கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அவங்க கொடுத்ததுக்குன்னு ஒரு ரேட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது, கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸுடைய சுச்சுவேஷன் புரிஞ்சு அவங்களுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்றத என்ன பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ரைட்? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க சொன்ன ரேட்டு தான் கம்பெனி கொடுக்கணும். ஃபார்மர்ஸ் ஏமாற்றவும் கூடாது, அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கணும், கம்பெனிக்கும் ஏதாவது சம் அவங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கணுன்றத பேலன்ஸ் பண்ணி தான் அவங்க மாதிரி ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ இன்கேஸ் அவங்க பண்ணியிருக்க செட் ஆஃப் ரூல்ஸில் வந்து ஏதாவது ஒரு பிளானிங் ப்ராசஸ், அதாவது அவங்க வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். இன்கேஸ் அவங்க ஒரு டன்னுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க, ரேட் டிக்ரீஸ் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் நம்பர் ஆஃப் சேல் என்ன பண்ணி தான் ஆகணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அந்த சேல் லெவலை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், நம்பர் ஆஃப் சேலை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணி ஆகணும், பிளான் பண்ணி ஆகணும். ஸோ பிளானிங் நம்ம பண்ணாலும் மேபி
ஸோ நம்ம ஒரு கான்செப்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா மேபி இன்டர்னல் ஆர்கனைசேஷனில் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது. இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னால் யாருன்னு அப்படின்னா இன்டர்னல்னால் ஆர்கனைசேஷன் உள்ளே இருக்கிறவங்க, எம்ப்ளாயீஸ், மேனேஜர்ஸ், மிடில் லெவல் மேனேஜர்ஸ், மேனேஜ்மெண்ட், ஆர்கனைசேஷன் உள்ளே இருக்கிறவங்க. எக்ஸ்டர்னல் அப்படின்னா வெளியில், இன்டர்னல்னால் உள்ளே, எக்ஸ்டர்னல்னால் வெளியில். இந்த எக்ஸ்டர்னல் அப்படின்றவங்க யாருன்னா காம்பிடேட்டர்ஸ், டீலர்ஸ், கஸ்டமர்ஸ், நம்ம கன்சியூமர்ஸ், தென் வெளியில் இருக்கக்கூடிய எல்லாருமே, கவர்மெண்ட், இது எல்லாமே தான் எக்ஸ்டர்னல். இப்போது இந்த லீகல் பாலிசிஸ்லாம் மாற்றுறது யாராக இருப்பாங்க, கவர்மெண்ட்டாக தான் இருப்பாங்க. திடீர்னு ஸ்ட்ரைக்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஸோ இதுவும் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டோடைய பாதிப்பு தான். ஸோ இந்த பாதிப்புனால நம்ம போட்டிருக்க, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம், இன்றைக்கி டேக்கான ஒரு பிளான் வச்சுருப்போம், இந்த மாதிரி சேஞ்சஸ்னால நமக்கு என்ன ஆகிடுச்சு, இந்த பிளானில் சேஞ்சஸ் தேவைப்படுது. ஸோ வி கோயிங் டு சேஞ்ச் எ பிளான். ஸோ தட் இஸ் எட் டு பி ஆஸ் எ பிளானிங் இஸ் அ டைனமிக் ப்ராசஸ். நம்ம ரெடி பண்ணியிருக்க பிளானில் ஏதாவது சம் சேஞ்சஸ் நமக்கு தேவைப்படுது, அதாவது டைனமிக்னால் மாற்றங்கள், சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, சேஞ்சஸ் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னா, அது எதனால அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த என்விரான்மெண்ட்னால. இன்கேஸ் அந்த மாதிரி ப்ராசஸ் இருந்தாலும் தட் இஸ் எட் டு பி ஆஸ் பிளானிங் இஸ் அ டைனமிக் ப்ராசஸ். பிளான் என்ன பண்ணிக்கலாம், நமக்கு நம்மளுக்கேற்ற மாதிரியான ஆர்கனைசேஷன் கோல் ஓரியன்ட் சேஞ்சஸ் பண்ணுறது தான் பிளானிங் இஸ் அ டைனமிக் ப்ராசஸ். டைனமிக்னால் இப்போ சேஞ்சஸ் என்னன்றது புரியுதா? ஓகே, ஸோ இதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளானிங் கான்செப்ட். இப்போ நீங்கள் உள்ள நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கான்செப்டை நீங்கள் பார்க்கும்போது பேராகிராஃபாக இருக்குதுன்னு பயந்துடாதீங்க, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கான்செப்ட் உள்ளே பார்க்கும்போது என்ன மேம் ஒன்று ஒன்று உள்ள இவ்வளோ ப்ரீஃபாக இருக்குது, இதெல்லாம் எப்படி படிக்கிறது அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணிக்க தேவையில்லை, கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை, ரைட்? ஸோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தயங்காமல் கேளுங்க. ஓகே, இதுதான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 7 ப்ராசஸில் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளானிங், ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட் பிளானிங் அப்படின்ற கான்செப்டில் பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.